எந்த நூல் ஏக செஞ்சுடராகி என் கணில் ஆடு தழல் வேணி எந்தையர். தந்தையும் சொல்றார் சிவபெருமான், எந்த நூல் ஏக செஞ்சுடராகி என் கணில் ஆடு தழல் வேணி எந்தையர். அவர் யாரு? தேடும் அன்பர் சகாயர் எங்கள் சுவாமி அப்படிங்கிறார். சதாசிவ கோத்திரன் அருள்பாலா அப்படிம்பர். இந்தோடிதழ் நாக மகாக்கடல் கங்காளமினார் ஜடை சூட்டிய என் தாதை சதாசிவ கோத்திரன் அருள்பாலா. புதுமையான கருத்துக்கள் அதெல்லாம். சதாசிவ கோத்திரன் அருள்பாலா அப்படிம்பர். அருகினை முடித்தோனை ஆதாரமானவனே மழுவுழை விடித்தோனை மா காளி நாண முனம் அவைதனில் நடித்தோனை மா தாதையே எனவும் வரு முருகோனே. இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ரெண்டு ரெண்டு லைன் மூணு மூணு லைன் இப்போ எடுத்தோம்னா இன்னைக்கு சிவராத்திரி வேணால் ராத்திரி பூரா எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கலாம் காலம்பரம் வரைக்கும். அவ்வளோ அழகான நிறைய பாடல்களில் நமக்கு பாட தெரியாது, பாடவே வரல மேடம் அப்படிம்ப. பரவாயில்ல, படித்தாலே போருமே, படித்தாலே போருமே, இதெல்லாம் வாசித்தா போகிறதா, இது பாடணும்னு கட்டாயமே இல்லையே அப்படின்னு சொல்லுவேன். ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். சரி, உட்காந்து படிக்கணும். அப்போ கலெக்ட் பண்ணிக்கணும். முதல்ல சிவராத்திரி அன்றைக்கி எனக்கு ஒரு மெசேஜ் இன்றைக்கி வருது, இன்றைக்கி என்னெல்லாம் பாடலாம் மேடம் அப்படின்னு ஒரு மெசேஜ் தள்ளி இருந்து, ரொம்ப தள்ளி இருந்து குஜராத்தில் இருந்து. நான் இந்த நேரத்தில் உனக்கு லிஸ்ட்டு கொடுத்தா நீ முடிப்பியோ காலம்பரத்துக்குள்ள அப்படின்னு இப்போ தான் ஒரு பதில் போட்டேன். சரி, இந்த பாட்டையாவது பாடுன்னு இன்றைக்கி வர பாட்டெல்லாம் எழுதி அவனுக்கு உடனே இங்கேருந்தே ஒரு எஸ்எம்எஸ். சின்ன பையன், ரொம்பவே குழந்தையிலேருந்து நம்மள்ட்ட படித்து இப்போ ரொம்ப படிச்சுட்டு இருக்கான் மேற்கொண்டு. சரி, இந்த அளவுக்கு பாடுறேன்னு ஒரு குழந்தை சொல்கிறான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சொல்லி உடனே அவனுக்கு ஒரு 10 பாட்டு அதில் ஆன் த ஸ்பாட் தோண்டினதெல்லாம் அவனுக்கு அனுப்பிச்சு கொடுத்தேன். அது மாதிரி அப்புறம் ஒரு பாட்டு வந்து இதெல்லாம் இந்த குருஜி சொல்லிக் கொடுக்கும்போது சில விஷயங்கள்லாம் மறக்கவே முடியாது. ஒரு ஒரு பாட்டில் வந்து திருச்சிராப்பள்ளி பாட்டில் புவனத்தூருன்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் பார்த்தோம்னா நரகத்தில் போய் என்னெல்லாம் நடக்கும்னு. எதுக்கு இதெல்லாம் சொல்லி ஏன் இப்படி நம்மளை பயமுடுத்துறாரு? சரி, அவர் தான் பயமுடுத்தினார். இவர் அந்த பாட்டை ஒரு நாளை சொல்லி கொடுத்தார். சொல்லி கொடுத்தோடனே ஒருத்தர் இருந்தார், அவர் அமரர் ஆயிட்டார். குருஜி, இந்த மாதிரி பாட்டெல்லாம் எனக்கு சொல்லி கொடுக்காது, இப்போ எனக்கு பயமாக இருக்குது. அவ்வளோ வர்ணனை, முள்ளில் போட்டு இழுப்பா, செக்கில் போட்டு அரைப்பா, ஒரு கந்தர் அந்தாதில் வாயை காட்டு நெருப்பை போடுறேங்கிறான் நான் யமன். அதெல்லாம் கூட அந்த பாட்டில் வரும். ஆனால் அந்த பாட்டை பார்த்து நம்ம எதுக்காக பயப்படணும்? அதுக்கு பின்னால் சிவனுடைய வர்ணனை, ரொம்ப அழகான வர்ணனை அந்த பாட்டு. அவ்வளோ அழகாக அந்த வர்ணனை பின்னால் சொல்லியிருக்கார். சிவன் உத்தமன் நித்த உருத்திரன் மூக்கணன் நக்கன் மழுக்கரன் உக்ரரண திரிபுரத்தை எரித்த மனப்பாடமா வருமா? திரிபுரத்தை எரித்த சிற்குணன் நிர்குணன் ஆதி ஜகவித்தன் நிஜப்பொருள் சிற்பரன் அற்புதன் ஒப்பிலி அப்படின்னு பாடுறாரு. அதை பாடுங்கோ, அதை பார்த்து நீங்கள் இதை அதை பார்த்து பயம் வரக்கூடாது, எங்கள் அப்பா இருக்காருங்கன்னு காட்டி கொடுக்குறாரு. சிவன் இருக்காரே, அவரை நீ கும்பிடும்போது உனக்கு இந்த மரணப்பிரமாதம் நமக்கு இல்லையாம். நமக்கு எதுக்கு வரணும் இந்த மரண பயம்? அது மாதிரி ஒரு பாட்டு அப்படின்னு நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம். நிறைய இருநோய் மலத்தைன்னு ஒரு பாட்டில் பாடுவேன், சிவ ஒளியால் மிரட்டி அப்படின்பார். என்னுடைய இருநோய் மலம் பிறப்பு இறப்பு சிவ ஒளியால் மிரட்டி என்னை இனிதா அழைத்து அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விடுறதில்லை. என்னை இனிதா அழைத்து முடிமே இருத்து உன் இணைதால் அழித்து அது மயில் மேல் இருத்தி ஒளி இயல்வேல் அழித்து மகிழ இருவோரும் உருவாக நீ நானும் ஒன்று தான் அப்படின்னு என்னை கூட்டி மயில் மேலே வச்சுக்கோ. எங்கள் கையில் ஒரு வேலை கொடு, ஏன்னா நீ எனக்குள்ள வந்தாச்சே, நான் நீ ஒன்று தான், இருவோரும் உருவாகன கையில் இறையோன் அளித்தருளும் ஒளிர் வேத கற்பக நல் இளையோனே ஒளிர் மாமரை தொகுதி சுரர் பார் துதித்தருள உபதேசிக பதமும் அருள்வாயே அழகாக பாடுறார். அடுத்ததாக ஒரு பாட்டு நம்ம பார்க்க போகிறோம், திரைவஞ்ச இருவினைகள் நிறையங்க மலமழிய அப்படின்னு வரும். திரைவஞ்ச அலை மாதிரி வருதான், இந்த பிறப்பு எப்படி வருது, கஷ்டங்களும் இந்த பிறப்புகள்லாம் எனக்கு எப்படி வருதான், அலை மாதிரி வருதான். திரைவஞ்ச இரு வினைகள், இந்த வினைகள் மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கு. நிறைய அங்க முதுமை அடைய மலமொழிய என்ன பண்ணணும்? சிவகங்கை தனில் முழுகி விளையாடி அப்படின்பார். நான் கங்கைக்கு போயிட்டு இருந்தாச்சு, குளிச்சாச்சு, என் பாவம் போயாச்சுன்னு மறுபடியும் இங்கே வந்து பாவத்தை பண்ண ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? சிவகங்கை தனில் முழுகி விளையாடின்னு சொல்கிறார். அந்த சிவாமிர்தங்கிற அந்த நீரில் சிவனுடைய அந்த பக்தி, சிவன் மேல் இருக்கிற அன்பு, அந்த அதையெல்லாம் நினச்சி சிவலோகத்தை நினச்சி அவன் எப்படிப்பட்டவர், எப்படியெல்லாம் அவர் விளையாடியிருக்கார், எப்படிலாம் பண்ணியிருக்கார், அந்த பக்தி பரவசத்தில் திளைச்சிருன்னு சொல்கிறாரே தவிர நீ கங்கையில் போய் குளிச்சுட்டுவான்னு சொல்லலை. சிவகங்கை தனில் முழுகி விளையாடி சிவம் வந்து குதிகொலை அப்படி நீ பண்ணினியானா என்ன ஆகும்? உள்ளேந்து குதி கொண்டு வருமா? எப்போ நிறைஞ்சிருக்கும் போது தானே குதிச்சுன்னு வெள்ளம் வரணும் இல்லையா? அப்போ தண்ணி நிறைஞ்சிருக்கும் போது அருவி வந்து கொட்டுறது, அருவியாக கொட்டுறது. அப்படி கொட்டுறதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ அந்த அந்த தண்ணி வந்து அப்படியே ரெம்பினப்பறக்கு வெளியில் வருது. அந்த மாதிரி சிவம் என்ன பண்ணும்? வந்து சிவங்கிற அந்த மங்கள பொருள், சிவம் வந்து குதிகொலை ஆக வடி முன்றன் வடிவம் என அப்படின்னு சொல்லுது அப்படின்னு அந்த பாட்டு போயின்னு இருக்கு. அந்த பாட்டில் வந்து நரியன்ப பரிகள் தமை நடனங்கொடூர் வழுதி பரிதுஞ்சவர் மதுரை நடராஜன் அப்படின்னு ஒரு பாட்டு வருது. நரியை பரியாக்க எனக்கு அதை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? சுருக்கமாக பார்க்க போனால் அந்த வாத ஊரர் அந்த மந்திரி அவர்கிட்ட ராஜா சொல்கிறான், நீ போய் நிறைய குதிரைகள் எல்லாம் வாங்கிட்டு வாப்பா, போய் அங்கே வந்து இறங்குறது ஜாதி குதிரையை நல்லா பார்த்து வாங்கிட்டு வா, நிறைய பொன்னும் பொருளும் கொடுத்து அனுப்புகிறார். இவர் அங்கே போகிறார்,
போனா அங்க வந்து சிவபெருமான் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்படியே கல்லால மரத்தின் கீழே சின்முத்திரை காட்டின்னு மௌன உபதேச சம்புன்னு சொல்லுவார் இல்லையா, அந்த மௌன உபதேச சம்புவாக உட்காந்துருக்கார். நாலுவர் உட்காந்து அவருக்காக அப்படியாகான்னு உட்காந்துருக்கா. இவர் அதை பார்த்தாரோ இல்லையோ எல்லாத்தையும் மறந்துட்டார். அப்படியே அந்த சிவாமிர்தம் சிவகங்கை தனில் முழுகி விளையாடின்னு சொல்கிற மாதிரி அனுபவம் வந்து அந்த சிவனுக்கே அடிமையாய் இந்த பொருளை எல்லாம் செலவழித்து கோவிலை கட்டுறா, சிவ அடியார்களுக்கெல்லாம் இது கொடுக்குறாரு, என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணின்னு அங்கே உட்காந்துருக்கார். உட்காந்துருக்கும்போது அங்கே இன்னும் போனவன் ஆளே காணும், குதிரை வாங்கிட்டு வரேன்னா எத்தனையோ மாசக்கணக்காச்சே. சரி, இவர் ராஜா கூப்பிட்றார், இவர் நான் என்ன பண்ணுவோம் அப்பா, நான் வந்து இவர் அதில் வாழாப்பத்தில் ரொம்ப அழகாக மணிக பாஸ்கர் சொல்லியிருக்கார், நீ வந்து நான் தானே, நான் வந்து ஒரு மந்திரி, நான் குதிரை வாங்கத்தானே வந்தேன், நான் உன்னை தேடின்னு வந்தேனா, உன்னை பார்க்கணும்னு வந்தேனா, உன்னுடைய ஆசி கிடைக்கணும்னு வந்தேனா, நான் பாட்டுக்கு வந்தேன், என் பாட்டு குதிரை வாங்கிட்டு போயிருப்பேன் இல்லையா, இதுக்கு நடுவில் நீ என்னை தடுத்தாட்கொண்டேப்பா, என்னை அடிமையாக்கிட்டே நீ, உனக்கு என்னை அப்படியே அந்த சிவாமிர்தத்தில் மூழ்கி திளைக்க வச்சுட்டியே, அப்போது என்னான் என்னோடய ஊழலும் கூடலும் உன்னோட தான். இந்த வாழாப்பத்தை அந்த பாட்டை படிக்கும்போது அது எப்படி என்ன உரிமை பார்த்துங்க, ஒன் டு ஒன் பேசுகிறா கடவுள்கிட்ட. குருஜி எப்போவுமே சொல்லுவார், வாடான்னு அழகாக ஒரு இதில் வருதுன்னா வாடான்னு கொஞ்சி பாடணும். தொந்தி சரியா பாட்டில் இந்த இந்த வருக ரகுநாயகா வருகன்னு அந்த குழந்தைகிட்ட பாட வேண்டாமா, வாடாங்க அப்படின்னா வருமா இந்த குழந்தை, வராது. வருக வருகன்னு பாடணும், அது மாதிரி ஒன் டு ஒன் பேசுகிறாவா அந்த வாழைப்பத்தில் அவ்வளோ அழகாக சொல்லுங்க, ஊடலும் கூடலும் உன்னோடு தான், ஏன்னா நீ தானே என்ன அடுத்தடுத்து ஆட்கொண்டாய், தந்தது எந்தன்னே கொண்டது உந்தனே சதுரர் யார் குலம், இதில் யார் சமத்து, நான் என்ன ஒன்று கொடுத்துட்டேன், நீ ஒன்று எனக்கு தந்துட்ட, இதில் சமத்து யாருன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு பேசுகிறார் அவர்கிட்ட. அது மாதிரி இந்த பாட்டில் நரி என்ப பரிகள் தான். அப்புறம் அது பேசிட்டு அவர் என்ன பண்ணுறார், நீ என்ன தெரியாது இந்த ராஜா அப்படி சொல்கிறான், நீ காப்பாத்துன்னு சொல்கிறார். சரி கவலைப்படாதே, ஆவணி மூல தண்ணிக்கு எல்லாத்தையும் அனுப்பிச்சி வச்சுடுறேன், நீ கவலைப்படாதே சொல்லிவிடு ராஜாட்ட. ராஜா ஆவணி மூலத்தன்னைக்கு குதிரைகள்லாம் வந்துடும். சரி, ஆவணி மூலம் வந்தாச்சு, குதிரை எங்கே வருது, வந்துட்டுருக்கு நல்ல ஜம்மன ஜாதி குதிரைகள்லாம் வந்துட்டுருக்கு. சிவபெருமான் அப்படியே அவர் அசல் ரூபத்திலெல்லாம் ஒரு ஒரு யங் ஒரு நல்ல ஒரு தைரியமுள்ள ஒரு இளைஞனாக ஒரு வீரனாக அந்த குதிரையை ஓட்டின்ற வேதங்கள்லாம் குதிரைகளாக வந்துட்டுருக்கு அவருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்கார், அங்கே இருக்கிற நரி எல்லாத்தையும் பிடிச்சிட்டார். ஏன்னா இவருக்கு என்ன கோபம்னா, ஒரு சிவத்தொண்டிற்காக பணத்தை செலவு செஞ்சான்னு அவனை போட்டு நீ அவனை கஷ்டப்படுத்துறியா அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு பாடம் படிக்க கற்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரார் குதிரையில். அந்த நரிகளை தான் பரியாக்கி கொண்டு வந்திருக்கார். பாதி ராத்திரி ஆனதோ இல்லையோ இந்த குதிரையை பற்றி எல்லாரும் சந்தோஷமாக எடுத்து, ஆஹா உடனே எல்லாரும் அவனை தூக்கி வச்சுக்காரு வாத ஊரரை, ஆஹா நீங்கள் என்னமா பண்ணிட்டேள், என்ன குதிரை பாப்பா, எங்கேருந்து இப்படி எப்படி இப்படி வாங்க முடிஞ்சது, எங்கேருந்து எந்த ஊர்லேருந்து வந்து இறங்கியிருக்கு இந்த குதிரைகள்லாம், சந்தோஷமாயாச்சு எல்லாரும் படுக்க போயாச்சு. பாதி ராத்திரி ஆனவுடனே எல்லாம் ஊழையிடுறது, நரிகள் எல்லாம் ஊழையிட்டுன்னு போகிறதோட இல்லாமல் அங்கே இருக்கிற நல்ல குதிரைகளையும் கடிச்சு கொதறது. இதை பார்த்து தான் அரசனுக்கு கோபம் வராதா என்ன, இப்படி அவனை போடு ஜெயிலில் ஆட்டி, அவனை போட்டு அடிச்சுடு ஜெயிலில்னு. சரி, திரும்பி போயாச்சு. இனியும் ஒரு பாடம் அந்த அரசனுக்கு கற்பிக்கணுமேங்கிறதுக்காக தான் பின்னால் அந்த வந்திக்கிழவிக்கு அந்த வைகை அந்த கரையில் அந்த பண்டெல்லாம் அவன் அடைக்கணும். ஏன்னா கங்கையை பெருக விட்டுட்டார் வைகையில் இவர், அந்த கரையெல்லாம் அடைக்கணும்னு ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு ஒருத்தர் போனோம். அந்த வந்திக்கிழவி புட்டு வித்துன்ருக்கா, அவன் வீட்டில் யாருமே இல்லை. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு எங்கள் வீட்டில் யாருமே இல்லையே, ஒரு ஆற்றுக்கு ஒருத்தர் போனோன்னு சொன்னானே, எங்கள் வீட்டில் ஒரு இளைஞனும் இல்லையே, நான் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அவள் அழும்பொழுது சுவாமியே வரார். அதுதான் பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்டாருங்கிற கதை நமக்கு நல்லா தெரியும். அந்த பிரம்படி வந்து எல்லார் முதுகிலையும் விழுந்தது. அந்த கதையை நிறைய இடத்துல படிக்கிற, வாசிவாணிகன் என குதிரை விற்று மகிழ் வாத ஊரன் அடிமை கொழு கிருபை கடவுள் நரியன்ப பரிகள் தமை நடனங்கொடொரு வழுதி பரிதுஞ்சவரு மதுரை நடராஜன். அது இந்த பாட்டிலையும் வருது. ஆனால் இந்த பாட்டில் அதுக்கு அடுத்தாப்பில் பழி அஞ்சின்னு ஒரு வார்த்தை வரும். அந்த ஒரு வார்த்தையில் ஒரு சிவலீலே அடங்கி இருக்கிறது. இந்த பாடலை கேட்டுவிட்டு அதை பற்றி நாம் பார்க்கலாம். பாதி திருவுரு பச்சென்றவர்க்கு பச்சென்றவர்க்கு பாதி திருவுரு பச்சென்றவர்க்கு தன் பாவனையை போதித்த நாதனே தல்பாவனையை போதித்த நாதனை பாதித்திருவுரு பச்சென்றவர்க்கு தன்பாவனையை போதித்த நாதனை
புத்தி வந்து இங்கே எனக்கு இங்கன் சந்தித்ததே அழுது தொழுது உருகி சாதித்த புத்தி வந்து எங்கே எனக்கு இங்கன் சந்தித்ததே எனக்கு இங்கன் சந்தித்த கொண்டு திரு நடனம் என தந்தையுடன் மருவி அருமந்த பொருளை நீ அருள்வாயேன். நான் நீ ஒண்ணுதான் அகவடி ஒன்றன் வடிவம், என்னையே நேத்திக்கோ, மயில் மேல உக்காத்திக்கோ, என் கையில ஒரு வேலை கொடு, நீ நானும் ஒண்ணுதானே. அப்போ முள்ளா ஒரு அப்ளிகேஷன் போடுற, உன்னுடைய அப்பாவோட சேர்ந்து நீ பண்ணின ஒரு திருவிளையாடல்னு சொல்றா இல்லையா, அந்த பிரணவ உபதேசத்தை எனக்கும் சொல்றியா, அருமந்த பொருளை நீ அருள்வாயேன்னு சமயம் பார்த்து அவர்கிட்ட அந்த ரிக்வஸ்ட்டை போடுறார். அதோட பழியஞ்சின்னு பாடுறார். அது என்ன, அது ஒரு திருவிளையாடல். ஒரு அந்தணன் என்ன பண்ணினான், ஒரு நாள் அவனுடைய மனைவியோட கூட போயிட்டு இருக்கான், ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்கான். உட்காந்துட்டு இருக்கும்போது அவன் தண்ணி ரொம்ப தாகம்னு சொல்லும்போது அவன் தண்ணி எடுக்க போகிறான். தண்ணி எடுத்துன்னு இவன் வரும்பொழுது பார்த்தா அவள் இறந்து கிடக்கான். அவன் மேலே ஒரு அம்பு வந்து அவளுடைய நெஞ்சில் பாஞ்சிருக்கு. இவனுக்கு இது என்னன்னே புரியல, இது எப்படி இப்படி எப்படி நடக்க முடியும், இப்போ தான் தண்ணி எடுத்துகிட்டு வந்தோம், இதுக்குள்ளே இப்படி ஆயிடுத்தேன்னு சொல்லி அப்படியே பார்க்குறான். நாலா பக்கம் பார்க்கும்போது அவன் ஒரு வேடன் நின்றுருக்கான், அந்த சைடு எங்கேயோ நின்றுருக்கான். அவன் இவன் அவனை பார்த்ததுமே ஒன்றும் ஆராய்ச்சியே பண்ணலை, இவன் தான் இந்த அம்பை எழுதி என்னுடைய மனைவியை கொன்றுட்டான், ஏதோ நடந்திருக்கு விஷயம், இவன் என்னுடைய மனைவியை எப்படி கொன்றுட்டானேன்னு சொல்லி உடனே அந்த வேடனை தரதரான்னு பிடிச்சி, இல்லை நான் பண்ணவே இல்லைங்கிறான், சத்தியம் பண்ணுறான் நான் பண்ணலைங்கிற, வா நீ ராஜாட்ட போகலாம், நான் நமக்கு நியாயம் கிடைக்கணும், நேராக பாண்டியன்ட்ட போகிறா, என்ன ஆச்சுன்னு இப்படி இப்படி ஆச்சு, இவன் தான் என்னுடைய மனைவியை கொன்றுருக்கான் அப்படின்னு.
சரி இப்போ இவங்க ஓடிப்போடக்கூடாது, அவனை பிடிச்சி ஒரு ஜெயிலில் போட்டு உக்காத்திட்டு நம்ம அப்புறம் விசாரணை பண்ணலான்னு அவனை பிடிச்சி ஒரு பக்கமாக உட்கார வச்சாச்சு. அந்த வேடனை உட்கார வச்சுட்டா நான் பாண்டியனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனா திருப்பி திருப்பி நான் பண்ணலை நான் சொன்னதே சொல்லிட்டு இருக்கான். இவனா சொல்கிறான், இல்லை இவன் தான் அந்த அம்பு வந்து பாஞ்சிருக்கு, இவன் தான் அவனை கொண்டிருக்கான்னு நேராக சோமசுந்தரட்ட போகிற சந்நிதியில் போய், அப்பா எனக்கு நீ இதுக்கு ஒரு முடிவு சொல்லு, இது யார் பண்ணினாங்கிறத எனக்கு நீ தெரிவிச்சாகணும், இல்லாட்டா அனாவசிய பழி எம்மேலே விழும், எம்மேலே விழுமா உண்மையிலே விழும். நீ வந்து கடவுளாக இருக்கிற இந்த இடத்துல ஒரு அரசன் தப்பு செய்கிறான்னா அந்த பழி உனக்கும் வரும் எனக்கும் வரும், என்னை காப்பாற்று நீன்னு சொன்ன உடனே அசரீரி வாக்கு கேட்குறது, இன்றைக்கி ஒரு கல்யாணம் நடக்க போகிறது செட்டி தெருவில், அந்த தெருவில் போய் அங்கே அந்த கல்யாணத்தை போய் நீங்கள் உட்காந்துக்கோங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறார். என்ன தெரியல, ரெண்டு பேருமா அரசன் மாறு இடத்துல வரான், இந்த அந்தனர் ரெண்டு பேரும் உட்காந்துருக்கா, இவ பக்கத்தில் யாரோ ரெண்டு பேர் பேசிக்கிறா. இந்த மணமகனுக்கு அந்த கல்யாண வீட்டில் கல்யாணம் நடக்க போகிறது, இந்த மணமகனுக்கு இன்னோடய ஆயுசு இன்னையோட ஆச்சு, அவங்களோட உயிரை நம்ம எடுத்துன்னு போனோம்னு ரெண்டு யமதூதர்கள் பேசின்னு இருக்கா. இன்னொருத்தன் சொல்கிறான், நீ என்ன அவனோட உயிரை கவரணுங்கிறிய, ஒரு காரணமும் இல்லாமல் திடீர்னு எப்படி ஏதாவது ஒரு காரணம் வேண்டாமா அந்த உயிரை கவர்ந்துன்னு போகிறதுக்கு, என்ன என்ன காரணம் காட்டி அவனை கவர்றது, அது நீ காலம்பரை நம்ம பண்ணினோம் இல்லையா, எப்போவோ யாரோ எய்து அந்த அம்பு அங்கே தொங்கின்னு இருந்தது மரத்தில், அதை வந்து அவன் மேலே உழ வச்சு அவளுடைய உயிரை பறிச்சோமா இல்லையா, அவளுக்கு அவளுக்கு இன்னையோட ஆயுசாச்சு. அதே மாதிரி இங்கே பின்னால் ஒரு பசுவை கட்டி போட்டிருக்கா, அந்த பசுவை விரட்டி விட்டுடலாம், அது மிரண்டு போச்சுன்னா அந்த பசு வந்து மணமகனை கொன்றுவிடும், அப்போ எல்லாருக்கும் சரி அவனோட ஆயுசு அதோடு ஆச்சுன்னு எல்லாரும் தெரிஞ்சுப்பான். இது அந்தனன் கேட்டுருக்கான், ஓஹோ இது இப்படி நடந்தால், இன்னைக்கு இந்த விஷயம் இப்படி தான் நடந்ததுன்னா, காலையில் என்னுடைய மனைவி இறந்ததும் அப்படி ஒரு ஒரு தற்செயலாக நிகழ்ந்த நிகழ்ச்சி தான்ட்டு தன்னுடைய மனசை தன்னுடைய அதில் கட்டு கொண்டு வந்துக்கிறான். கொண்டு வந்த உடனே பார்க்குறான், அதே மாதிரி இந்த பசுவை விரட்டி விடுறா, அவள் விரட்டி உடனே அது போய் மணமகன் மேலே முட்டி மணமகனை கொன்று விடுகிறது. உடனே அரசன் ரொம்ப அவன் வந்து போயிட்டான், ஐயோ நம்ம ஒரு அனாவசியமாக ஒருத்தனை பழியவன் போட்டு நம்ம அவன் மேலே பழிய போட்டு அவனை போய் ஜெயிலில் அடைச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு உடற போய் சீக்கிரம் போய் அவனை விடுவித்து, நான் தப்பு நடந்து போச்சு எனக்கு தெரிஞ்சாச்சு, நீ பண்ணலைங்க தெரிஞ்சாச்சு, நீ உனக்கு பொண்ணும் பொருளும் எல்லாம் அவனை கொடுத்து அவனை அனுப்பிச்சிட்டு நேராக சாமிக்கிட்ட போகிற சோமசுந்தர்கிட்ட போகிற போய், ஆதரம் பெருக பாவியேன் பொருட்டு நீர் அரும் பழியஞ்சு நாதராய் இருந்தீர். திரு ஆலவாயுடையார் திருவிளையாடல் புராணத்தில் வருகின்ற சிவலீலை இது, அதை இவர் பாடுறார். இவர் அப்படி அலைஞ்சார் அப்படி இருந்தார், ஏதோ அவர் பழைய கதையெல்லாம் நம்ம எவ்வளவோ யாரெல்லாமோ சொல்லிட்டு இருக்கா, நமக்கு என்ன வேணும், நமக்கு என்ன கவலை அதை பத்தி, எப்படி எப்படி இத்தனை புராணங்கள் படிச்சிருக்கார், படர்பூவி பாட்டுல அவ்வளோ வர்றது, கோவையார் கலம்பகம் இதெல்லாம் படிச்சார், எப்படி படிச்சும் படிக்க முடியுமா அந்த மாதிரி அலைஞ்சிட்டு இருந்திருந்தார்னா, அத்தனையும் படித்த திரு ஆலவாய விளையாடுடையார் புராணத்தில் இது வருது இந்த லீலை, அதை பழி அஞ்சின்னு அந்த ஒரே வார்த்தையில கொண்டு வந்துட்டார். அதனால அந்த சோமசுந்தருக்கு பழி அஞ்சு சொக்கன்னு ஒரு பெயர் கூட இருக்கு. அதைத்தான் இவர் இவ்வளவு அழகா, பழி அஞ்சு என அது அருகில் உரை புண்டரிக வடிவ பவளம் சொல் உமை கொழுனன் அப்படிங்கிறத வர்ணிச்சிருக்க. இப்படி நம்ம ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரு சின்ன சின்ன குறிப்பெல்லாம் நம்ம நிறைய இது மாதிரி எடுத்துட்டே போகலாம். பஞ்சபூத ஸ்தலங்களுக்கும் அருணகிரிநாதர் போயிருக்கார். பஞ்சபூத ஸ்தலங்கள் நமக்கு தெரியும் என்னெல்லாம்னு, சிவம் ஆர் திருப்புகழை எனு நாவினில் புகழ சிவஞான சித்திதனை அருள்வாயே, அங்கே கூட அதுதான் சொல்ல, சிவஞான சித்தியை எனக்கு கொடு, உன்னுடைய திருப்புகழை பாடுவதற்கு எனக்கு நீ சிவஞான சித்தியை தரணும் அப்படிங்கிறார். அப்படிதான் சிவன்ட்ட தான் கேட்குறார், அதைத்தான் சொல்கிறார் அவர், சிவன் அந்த சிவம்ங்கிறது அங்கே வந்துடுறது அவருக்கு. அந்த மாதிரி அந்த திருக்காளகஸ்தியில் ஒரு பாட்டு பாடுறார், அதில் என்ன சிவனுடைய வர்ணனை வரும், திங்கள் உலாவ அப்பணிந்த வேணியர் பொங்கரவு ஆட புனைந்த மார்வினர் தின்சிலை சூழத்தழுந்து பாணியர் நெடுது ஆழ்வார் சிந்துவிலே உற்றெழுந்த கால விடங்கள மீதில் சிறந்த ஜோதியர், அப்படிப்பட்ட ஜோதியரின் தின்புய மீதில் தவழ்ந்த குருநாதான் முடிக்கிறார். அதை சிவனை சொல்லி அப்பாவோட பெருமையை சொல்லி அத்தகைய சிவபெருமானுடைய குழந்தையேன்னு சொல்கிறார். அதுக்கு அதில் அடுத்தது ஒரு சின்ன ஒரு மூணு லைன் வரும், சிங்கமதாக திரிந்த மால் கெருவம் பொடியாக பறந்து சீரிய சிம்புளதாக சிறந்த ஹா என வரு கோ. அப்படியே சரவேஸ்வரர் சரவேஸ்வரராக சிவபெருமான் வந்த அந்த காட்சி அந்த இதை ஒரு இதையும் இங்கேயும் அது சிவலீலை விஷ்ணு லீலை, அது சிவவிஷ்ணு லீலை, அது சரவேஸ்வரராக வரார். ஏன் சரவேஸ்வரராக வரணும், நரசிம்மத்தினுடைய உக்ரத்தை அடக்க முடியல, நரசிம்மத்தை அடக்க வந்தார், திருமாலை அடக்க வந்தார்ன்னு சொல்கிறது எவ்வளோ அர்த்தம் இல்லாத ஒரு பேச்சுன்னு நமக்கு தெரியணும். அவருடைய உக்ரத்தை அந்த கோபத்தை தணிக்க வந்தார். ஒரு குழந்தை ரொம்ப கோச்சுன்னு அப்படியும் படுத்து எடுக்கிறது, ஓ அதுக்கு பசிக்கிறது போல் இருக்குதுன்னு என்ன பண்ணுறோம், சாப்பாடை கொடுத்து தணிக்க வச்சோம், இல்லை அந்த குழந்தைய கொண்டு வெளியில் விட்டுருவோமா, இது கோச்சுன்னு கொடுத்து இதை கொண்டு போய் தூர போடுன்னு முடியவே முடியாது. அந்த உக்ரத்தை அடக்க வேண்டும், அந்த கோபத்தை அந்த பசியை தாகத்தை நாம் தணிக்க வேண்டும். இங்கே நரசிம்மராக அவர் இருக்கார், இவர் வந்து அதனால அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு உருவம் வரணும் இல்லையா, அந்த உக்ரத்தை அடக்க பிரகலாதனால் முடியலை, பிரத்யங்கரா தேவியால் முடியலை, சூலினியால் முடியலை, சிவன்ட்டு வர சிவன் வந்து வீரபத்திரர் வந்தார்னு சொல்லுவா, காஞ்சி புராணத்தில் சிவனே வந்தார்னு கொடுத்துருக்கு. அந்த சரவேஸ்வரராக வந்த காட்சியை இந்த மூணு லைனில் அவர் பாடியிருக்கார்.
சிங்கமதாக திரிந்த மால் கெருவம் பொடியாக பறந்து சீரிய சிம்புள். சிம்புள்னா ஒரு பட்சி, சர்வ பட்சினா அது ஒரு மூன்று உருவங்களை உடையது. யாழி முகம், இந்த இடத்துல மனுஷனாக இருக்கும், காலெல்லாம் மிருகத்தோட கால் மாதிரி இருக்கும், ரெண்டு இறக்கைகளும் இருக்கும். ஸோ அது பட்சியாகவும் இருக்கும், மிருகமாகவும் இருக்கும், மனிதனாக மூன்றும் சேர்ந்த ஒரு காட்சி. அதை பார்க்க வேணும்னா திருபுவனம், கும்பகோணத்தை அடுத்த திருபுவனத்தில் போய் ஒரு நாள் உட்காந்து அபிஷேகத்தை பார்க்கணும். அப்படி அது அவ்வளோ அழகாக, அந்த நான் இப்போ சொன்னேன் இல்லையா பத்மவாசன் சொன்ன மாதிரி, எப்படி தான் இப்படி ஒரு சிற்பத்தை உண்டு கும்பிட முடியும். அதே மாதிரி அதுக்கு உற்சவரும் வச்சுருக்கா சின்ன சைஸில், அதனுடைய அழகு இன்னும் அழகு, இதை விட அழகாக இருக்கோ அதுன்னு தோன்றது சில சமயத்தில். இது ஆனால் ஒரு அபிஷேக நேரத்திலாம் போய் பார்க்கணும். அது நீ விவரமாக அந்த குருக்கள் ரொம்ப அழகாக அதை எடுத்து சொன்னார். நாங்கள் லாஸ்ட் டைம் போயிருந்தப்போ அது அந்த அதையும் உருவத்தையும் அந்த இதையும் பார்த்தா நம்ம அந்த அதனுடைய உற்சவ மூர்த்தியும் பார்த்தா அது இன்னொரு அழகு. அந்த பாட்டை இதில் இவர் காளஹஸ்தியில் பாடியிருக்கார். இந்த பாட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, நமக்கு வள்ளிமலை சுவாமிகள் தெரியும், வள்ளிமலை சுவாமிகள் அடியாரோட போயின்ட்டுருக்கார் ஒரு இடத்துல பாடின்னு போயின்ட்டுருக்கா பாட்டுக்கு. மந்திரவாதி ஒருத்தன் வரான். இந்த மந்திரவாதிக்கு என்ன தெரியுமோ, எப்படியாவது இந்த மக்களையெல்லாம் தம்பக்கம் வச்சுட்டு இருந்தோமே, இந்த சாமி வந்ததுக்கப்புறம் எல்லாம் முருகா முருகா முருகான்னு அவர் பின்னால் போயின்ட்டு இருக்காள். இவாளை எப்படியாவது மறுபடியும் நம்ம பக்கத்தை எழுக்கணும், இல்லாட்டி இவளை கஷ்டப்படுத்தணும்னு தோணி போயிடுது. இவா நம்ம கூட தானே இவ்வளோ நம்ம சொல்கிறத கேட்டுட்டு அடங்கி இருந்தால், இப்போ திடீர்னு நம்ம புதுசாக சாமி சாமின்னு அவர் கூட போயின்ட்டுருக்காருன்ட்டு மந்திர கட்டு பண்ணுவாள் அந்த காலத்துலலாம். வள்ளிமலை சுவாமிகள் அதிலெல்லாம் தேர்ந்தவர். ஏன்னா அப்பா தாத்தா காலத்துலேருந்தே அந்த மந்திர கட்டுகள்லாம் அவரெல்லாம் தெரிஞ்சவர், அவர் அந்த ஸ்தம்பங்கள்லாம் தெரிஞ்சவர். இவர் என்ன பண்ணிட்டார், ஒவ்வொரு விதமாக கட்டி கட்டி பார்க்குற அடியார்களை கூட்டத்தை ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறது. கடைசியில் நரசிம்மஸ்தம்பம்னுட்டு அப்படி ஒரு ஸ்தம்பத்தை அந்த அடியார்கள் மேலே போட்ட உடனே அப்படியே கட்டுண்டு போயிட்டா, ஒன்றுமே பண்ண முடியாமல் அசிங்க முடியாமல் போயிட்டா. இவரை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இவர் வந்து நம்ம சொல்கிற மாதிரி ஈட்ஸ் ப்ரீத் லிவ்ஸ் அது மாதிரி அந்த திருப்புகழே தான் இவருக்கு 24 மணி நேரம். இவரை ஒன்றும் செய்ய முடியல. இவர் பார்த்தார், இது தெரிஞ்சு கொடுத்தவருக்கு என்ன கட்டு போட்டிருக்கான்னு தெரிஞ்சு கொடுத்து உடனே இந்த பாட்டை எடுத்து பாடினாராம். அவருடைய வாழ்க்கை வரலாறுல இருக்கு இந்த சிங்கமதாக திரிந்த மால்கெருவம் பொடியாக பறந்து சீரியன் இந்த பாட்டு வர, இந்த பாடலை அந்த பங்கையனார் பெற்றிடுங்கிற பாட்டை அவர் பாடின உடனே மந்திரவாதி ஒண்ணுமே பண்ண முடியல, ஓடி போயிட்டான். மந்திரவாதி மந்திர கட்டும் போச்சு, மந்திரவாதியும் ஓடி போயிட்டான். அவர் பக்கமே திரும்பி பார்க்கல. அந்த அழகான பாட்டை நம்மளும் கேட்டு ரசிக்கணும். சிவபெருமானு கூட நரசிங்காம்பரன் ஒரு பேர் உண்டான். ஏன்னா அந்த சிங்கத்தோட தோலை உரிச்சு அவர் போத்தினாராம் நரசிங்காம்பரன். அங்கே பக்கத்தில் நிறைய நரசிங்கப்பேட்டைன்னு இருக்கு, 10 இடம் இருக்கான். ஒன்னொன்றுக்கு ஒரு சின்ன அடிஷன் இருக்கும் ஆரம்பத்தில். அது மாதிரி 10 இடத்துல அந்த இடத்துல நடந்ததுங்க சர்வேஸ்வரனுடைய அப்படி ஒரு பெரிய ஒரு பாப்புலர் பிளேஸ் அது. பங்கையனார் பெற்றிடும் சராசர அண்டமதாயுத்திருந்த பார்மிசை பஞ்சவர் கூடி திரண்டோனர சிங்கதிரோனை கே
ஆழத்திலும் சிவபெருமானை பற்றி பாடிய அருணகிரிநாதர் சிதம்பரத்தில் பாடாமல் இருப்பாரா என்ன? கனகசபையுமேவும் எனது குருநாத பெருமாள் கான். அவருக்கு இப்போ சிதம்பரத்தில் வந்ததுக்கப்புறம், சிதம்பரத்தில் இல்லை மற்ற நிறைய பாட்டில் கூட, சிவனும் முருகனும் ஒன்றே அப்படிங்கிற ஒரு பாவத்தில் பாடுவார். சிவனும் முருகனும் அவரை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். நான் ஒரு பெண்ணினுடைய கர்ப்பத்திலிருந்து தோன்றியவன் அல்ல, அவன் நெற்றிக்கண்ணிலிருந்து அந்த சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவன் ஆகையால் அவனுக்கு நிறைய இடத்துல சிவனையும் அவனும் ஒன்றே தான் சொல்வார். இப்போது நம்ம பார்க்க போனால், நம்ம திருச்செந்தூரில் அந்த சிவப்பு சாத்தி விழா நடக்கும் பொழுது பின்னால் வந்து பார்த்தோம்னா அந்த நடராஜ பெருமானுடைய தரிசனம் அங்கே கிடைக்கும். ஏன் அந்த நடராஜ பெருமானாக முன்னால் முருகன் சிவப்பு அலங்காரத்தில் போயின்னு இருக்கார், பின்னால் அந்த அவருடைய வேஷத்தில் நடராஜராக ஒரு உருவம் இருக்கிறது. என்னத்தினாலன்னு பார்த்தா, அப்படியே அந்த செந்தில் ஆண்டவன்கிட்ட போய் அவர் கேட்குறாரு, அப்பா நீ வந்து உங்கள் அப்பாவுக்கு மாமாக்கெல்லாம் இப்போ ஆடி காமிச்சிருக்கே, எனக்கு கூட அந்த நடனத்தை ஆடி காட்டப்படாதான்னு கேட்டதும், மாசி மாத பிரம்மோத்சவம், இந்த மாசி மாத அது நடனம், அந்த மாசி மாத பிரம்மோத்சவத்தில் இவர் என்ன பண்ணுறார், அந்த பின்னால் வா உனக்கு காட்டித்தரேன்னு சொல்லணுன்னு பின்னால் வந்து அவர் பார்க்கும்போது நடராஜராக நடனக்கோலத்தில் அவருக்கு தரிசனம் கொடுக்கிறார். அது மாதிரி நான் இந்த சிதம்பர பாட்டிலே நிறைய இடத்துல அப்படி தான் சொல்லுவார். இந்த எழுப்பு தோல்மயிர் அதில் கூட அப்படி தான், வலித்து தோல்மலை ராவணனானவன் எடுத்த போது உடல் கீழ்விழவையை செய்து மகிழ்ப்போர் பாத சிவாய நமோகர சம்பு பாலா அப்படின்னு போயிடுவார். இப்போவே பாடின்னு அவகுண விரகனை அந்த பாட்டில் இப்படி தான் நிறைய வரிகள் வருது. அதில் வந்து யாரெல்லாம் சிவபக்தர்கள் எல்லாம் கூட அதை சொல்லியிருக்கார். மௌலியில் அழகிய பாதாள லோகனும் ஆதிசேடன், மரகத முழுகிய காகோத ராஜன் பதஞ்சலி, மனு நெறியுடன் வளர் சோனாடர் கோனுடன் அனபாய சோழன், உம்பர் சேரும் மகபதி புகழ், மகபதி எல்லாருக்கும் தேவர்களுக்கெல்லாம் தலைவன், மகங்கள் அதாவது நூறு, ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம், இந்திரன் நூறு அஸ்வமேத யாகம் பண்ணினால அவன் மகபதி, மகம்னா யாகம், மகபதின்னு சொல்லுவான் அவனை. உம்பர் சேரும் மகபதி வாழ் புலியூர், இந்த புலிபாதன் புலியூர் நிறைய வரும். ஏன் அப்படி வியாகரபாதரை அவர் அவ்வளோ அழகாக குறிப்பிடுறார். ஏன்னா வியாகரபாதருங்கிறவர் அவர் பெரிய ஒரு பக்தர். அவர் என்ன பண்ணார், எனக்கு வந்து மரங்களில் ஏறி வண்டுகூட தொடாத அன்றலர்ந்த அந்த புஷ்பங்களை பறித்து எனக்கு உனக்கு போடணும், அதுக்கு சௌரியமாக இருட்டில் ஏறுறதுக்கு புலிக்கால் வேணும், கண் பார்வையும் வேணும். அனிமல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ராத்திரி நல்லா கண் தெளிவாக இருக்கும், அந் கண் பார்வையும் எனக்கு வேணும், அதனால வந்து நீ எனக்கு அந்த புலிக்கால கொடுன்னு கேட்டுண்டு புலிக்கால் முனிவர் நிறைய இடத்துல. அதனால் இனிய முது புலிபாதனுடன் அரவு சதகோடின்னு வரும் ஒரு பாட்டில், அந்த மாதிரி இந்த புலியூர் பெரும்பற்ற புலியூர் அப்படின்பா, இப்படி அந்த ஏரியாலாம் போனேன்னா ஓமாம்புலியூர் எருக்கத்தம்புலியூர் திருப்பாதிரி புலியூர்னு நிறைய புலியூர் அடைமொழி உள்ள இடங்கள்லாம் வரும். அதெல்லாம் இதனால தான் இந்த வியாகரபாதர் பூஜித்த இடம். அதை பற்றியும் நிறைய அவர் சொல்கிறார். அதில் தான் சிவசிவ ஹரஹர தேவா அப்படிங்கிறார் முருகனியே, சிவசிவ ஹரஹர தேவா. இன்னொரு இடத்துல என்ன சொல்ல, ஜெய ஜெய ஹரஹர தேவா திரிபுரம் மெரி செய்த கோவே அப்படின்னு முருகனையும் சிவனையும் சேர்த்து சேர்த்து அங்கே பாடுறார். நம்ம அந்த திரிபுரம் மெரி செய்த கோவேங்கிற நான் அதனுடைய உள்ள அர்த்தம் சொல்கிறதா சொன்னேன் இல்லையா, அது திருமந்திரத்தில் தான் அழகாக வரும். முப்புறமாவது மும்மல காரியம், மும்மலங்களை முருகன் அந்த சிவபெருமான் அழிக்கிறார். திரிபுரங்களே அழித்தார்னு வெளியால் ஒரு கதையோடு நம்ம நிறுத்திக்கலாம். அதனுடைய உள்கருத்து என்ன வரும்போது, ஆணவம் கண்மம் மாயைங்கிற என்னுடைய மும்மலங்களை அந்த எல்லாருமா சேர்ந்து அழிச்சிருக்கானுங்க பாருங்க. இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கணும், இந்த மும்மலங்களை அழிக்கிறதுக்கு இத்தனை பேர் வேண்டியிருக்கு. என்னுடைய நான் என்கிட்ட வந்திருக்கிற மும்மலங்களை அழிக்க பெரிய ஒரு பட்டாளமே தேவையாக இருக்குது இல்லையா. மும்மலமாவது முற்புற காரியம், அந்த முற்புற காரியமாவது மும்மலம், அது சொல்கிறது எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. அதுதான் இவர் திரிபுரம் எரி செய்த கோவே நமோ நம, அவர் திரிபுரத்தை அழித்தார், நம்ம ஏன் கோவைன்னு சொல்லணும், நம்மளுடைய அந்த மும்மலங்களை அழித்தார். மலத்ரயன்னு பாடுறார் இல்லையா, அந்த மும்மலங்கள் த்ரயமலங்கள் அது அந்த இடத்துல பாடுறார். இந்த பாட்டையும் நம்ம கேட்டு ரசிக்கலாம். மைவரும் கண்டத்தர் மைந்த கண்டத்தர்மை இந்த
கந்த 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 மைவரும் கண்டத்தர் மைந்த கந்த கந்தா என்று வாழ்த்தும் எந்த கை வரும் துண்டு கந்த முருகசண்முகா என்று வாழ்த்தும் எந்த கை வரும் துண்டு அன்று மற்ற மைவரும் கண்டத்தர் புலியோர் வாழ்நாயக மைவரும் கண்டத்தர் மைந்த மகபதி புகழ் புலியோர் புலியோ நாயக புலியோ நாயகர் மைந்த கந்தா என்று வாழ்த்தும் இந்த தொண்டு அன்று மற்றறியே கற்ற கல் பைவரும் கேளும் பதியும் கதற கதற பதியும் கதற பழகி நிற்கும் மைவரும் பழகி நிற்கும் மைவரும் கைவிட்டு மேவிடும் போது உன்னடை கலமே முருகா கந்தா உன்னடை கலமே கந்தா முருகா கார்த்திகேயா உன்னடை கலமே மைவரும் கண்டத்தர் மைந்த உன்னடைக்கலமே 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 சிகரம் அருந்த வாழ்வது சிவஞானம் அப்படிம்பர். சிகரம்னா சி அகரம் சொல்லுவோம் இல்லையா, ஆ அப்படிங்கிற எழுத்து. சிகரம் சிகரம் அருந்த வாழ்வது சிவஞானம், சிதறி அலைந்து போவது செயலாசை. சீங்கிற எழுத்த சொன்னாலே போருமா செயலாசையெல்லாம் போயிடும். மகர நெருங்க வீழ்வது மகமாயே, மகமாயே போயிடும். மருவன் இணந்திடாருள் புரிவாயே. ரெண்டு நாளில் ஒரு மகாபிரிவாழ்ட ஒரு ஆர்டிக்கிள் படிக்கும்போது ஏதோ சொல்லு நீ நமசிவாய் போ, ஒரு அந்த குரங்கு இலையை பறிச்சு பறிச்சு வில்வது இந்த வில்வத்தை பறிச்சு பறிச்சு போட்டுன்னு இருந்தது முசுகுந்த சக்கரவர்த்தியா வந்து நமக்கு இவ்வளவுலாம் தியாகேஸ்வரன் நமக்கு கொண்டு கொடுத்தார். இவர் சொல்கிறார், பெரியவா சொல்கிறார், ஏதோ ஒன்று சும்மா சிவப்பு அடாம் அரிசி வடாம் அப்படின்னு சொல்லு. சிவப்பு சிவப்பு அரிசி வடங்க வா சி வா இம்னு எழுத்துருக்கான் அதில். அப்போ கூட உன்னை சிவன் வந்து உன்னை அப்படியே அருள் பாலிச்சிருவார்னு போட்டிருக்கு. ரெண்டு நாள் முன்னால் மகாபெரிவாழ் ஒரு கட்டுரையில் சிவப்பு அரிசி வடாமல் என்னது அதில் சிவப்பு சீ இருக்கு வா இருக்கும் சரி சிவம் அப்படின்னு அது கேட்டால் கூட அவர் சந்தோஷப்பட்டுருவார். அப்போ நீ நமசிவாய நமசிவாய நமசிவாயன்னு நீ கேட்டுட்டு இருந்தேன்னா நான் நமசிவாயனை பற்றி பேசுறதையும் பாடுறதையும் கேட்டுருந்தா நிச்சயமாக நமக்கு அருள் பாலிப்புங்கிறத நம்ம இந்த இடத்துல நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரியாக பண்ணும்போது அதே மாதிரி
அது மாதிரி இந்த இடத்துல அவர் அந்த ஜெய ஜெய ஹரஹர தேவா திருதரு கலவி மணாலா நமோ நம நமோ நமன்னு போடிண்டு பாடிண்டே போயிட்டு இருக்கார். அந்த பாட்டை நம்ம ரசிக்கணும். அவகுண வீரகனை வேதாள ரூபனை அசடனை மசடனை அனுபவித்து அனுபவித்து பாடுகின்ற வழியை நமக்கு காட்டி கொடுத்த குருநாதர்களை மறக்க முடியாது. பார்க்க போனால் இந்த திருப்புகழை நமக்கு அளித்தவரே சிவபெருமான் என்று கூறலாம். எப்படி என்றால், திருப்புகழை அவர் பாடிட்டு போயிட்டார். ஓலைச்சுவடி எங்கெல்லாமும் இருக்கு. ஒரு காலத்துல ஒரு புரளியை கிளப்பி விட்டார். பழைய ஓலைச்சுவடியெல்லாம் வச்சுக்கப்படாது, வீட்டுல ஆகாது, காவிரியில கொண்டு போட்டுடணும் அப்படின்ட்டாலாம். நிறைய பேர் கொண்டு போட்டாலாம். நீங்க வேணா அந்த ரொம்ப வயசானவா யாரா இருந்தா இல்ல பழைய ஒரு கதைகள்லாம் தெரிஞ்சவா இருந்தா கேட்டு பார்க்கலாம்.
ஆனால் கும்பகோணம் போகிறத அதை கேட்கணும்னு நினச்சிப்பேன். அதெல்லாம் வீட்டுக்கு ஆகாது, அதெல்லாம் தொலைச்சிருங்க அப்படின்னு. அதெல்லாம் போய் நமக்கு இவ்வளோ மிச்சம் கிடச்சதுன்னா என்ன காரணம்? அதுக்கு காரணம் சிவபெருமானம். எப்படின்னு கேட்டால், இந்த கோர்ட்டு கேஸ் ஒன்று நடந்துட்டுருக்கு. தீட்சிதர்கள்லாம் திருப்புகழ்லேருந்து தாது மாமல்லருங்கிற ஒரு பாட்டை எடுத்து கொட்டேஷன் கொடுக்குறா. அதில் 3000 பேர் பூசணி புரிந்த கோவே அப்படின்னு அதில் கொடுத்துருக்க 2-3 வரிகள். அந்த தீட்சிதர்களுக்கு தான் அங்கே பூஜை செய்கிற உரிமை இருக்குதுன்னு அந்த வரிகள் கொடுத்துருக்கதில் அதைவா கொட்டேஷன் காட்டும் பொழுது, கோட் பண்ணும் பொழுது அங்கே அந்த எழுத்தராக இருக்கிறார் ஒரு பெரியவர். அவர் தான் வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை. அவர் இதை கேட்டு, அந்த பாட்டை கேட்டோடனே அவருக்கு என்னமோ எடுத்தான், இது என்னது, இது என்னது அப்படின்னு கேட்டுன்னு உடனே போய் அவள்கிட்ட கேட்டு, இது திருப்புகழ் அப்படின்னு, ஓ இது திருப்புகழ்லேருந்து இவ்வளவு சொல்லியிருக்காரா அப்படின்னா, இந்த ஜென்மத்தில் நான் ஒரு 1000 பாட்டையாவது தேடி ஓலைச்சுவடி எடுத்து நான் பதிப்பிச்சேன்னா எனக்கு ஜென்ம சாபல்யம் அடைஞ்சதுன்னு நினச்சார். அவருடைய மகனும் வடக்குப்பட்டு செங்கல் ராயப்பள்ளியும் அதே வழியில் தொண்டு புரிந்து கடைசியாக அந்த உரையும் சென்றதுங்கிற பாட்டுக்கு பொருள் எழுதித்தான் அவரும் இறைவனடி சேர்ந்தார். இவர் ரெண்டு பேருமா சேர்ந்து கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? அந்த தீட்சிதர்கள் சிதம்பரத்தில் அந்த தாது மாமல்லருங்கிற சிதம்பர பாட்டை கோட் பண்ணி அதை கேட்டு இவர் அது வந்திருக்கார். அதுக்கப்புறம் தான் இத்தனை பாட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம அதெல்லாம் வச்சுன்னு பாடுறோம்னா இந்த ரெண்டு பேருடைய உழைப்பை நம்ம கொஞ்சம் கூட மறுக்க முடியாது. அவ்வளோ தூரம் அவர் ரெண்டு பேரும் உழைச்சிருக்கா. அப்போ சிதம்பரம் அந்த சிவபெருமானுடைய கருணை தானே அது. தன் குழந்தையை பற்றி பாடி வச்சுட்டு போயிருக்கானே, இதெல்லாம் தெரியாமல் இவ உட்காந்துருக்காளே. அழகாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணி நமக்கு அந்த சுவடிகள்லாம் கிடைக்கிற வழியை பண்ணிட்டான். இது மாதிரி நம்ம நிறைய பார்த்துட்டே இருக்கும்போது எதைத்தான் அருணகிரிநாதர் பாடலை அப்படின்னு நினச்சிக்கலாம், கேட்கலாம். எந்த விஷயத்தை பாடலைன்னு வச்சுக்கோங்களேன். சிறுத்தொண்ட நாயனார் பிள்ளை கறி சமைச்சது, எண்டோளர் காதல் கொடு காதல் கரியே பருகு, கம்பை ஆற்றங்கரியில் ஏலவார் குழலி தழுவ குழைந்தது. அபிராமி எந்த அதில் பாடுவோம், குழையத் தழுவியன்னு பாடணும். குழையை தழுவியன்னு பாடலை, குழையத் தழுவியன்னு தான் பாடியிருக்கார். குழைய தழுவினார், குழைய தழுவிய கொன்றையந்தார் கமல் கொங்கைவல்லின்னு பாடுறார். ஏன், அந்த கொன்றை மாலை வந்து அவளுடைய தனங்களில் மணக்கிறதுனா எப்படி? சுவாமி அவளை குழைஞ்சு தழுவிண்டார். அதனால குழைய தழுவிய கொன்றையந்தார் கமல் கொங்கைவல்லி. அதே மாதிரி நம்ம இந்த உமையால் தன் இருளை நீக்க தவம் செய்து அருள் நோக்கி குழைந்த இறைவர்னு காஞ்சிபுரத்தில் பாடுறார். அதே மாதிரி பறவைக்கு எத்தனை விசை தூது, இந்த சுந்தருக்காக பறவை நாச்சியார்ட்டு அவ்வளோ தூது போனாரே உங்கள் அப்பா, அந்த மரபில் வந்தவன் இல்லையா நீ, எனக்கு வரம் தரண்டாமான்னு கேட்குறார். எதையாவது சொல்லி எதையாவது கேட்டுற வேண்டியதுதான். பறவைக்கு எத்தனை விசை தூது, பகரர்க்கு உற்றவர் மான் உன் மரபுக்கு உச்சிதமாக வந்து வரம் எத்தர வருவாயேன்னு கேட்குறார். பறவைக்கு எத்தனை விசை, எத்தனை தரம் உங்கள் அப்பா நடந்தார் இந்த சுந்தரருக்கு வேண்டி, எனக்காக நீ ஒரு வரம் தரப்படாதா? எல்லாமே 1-to-1 தான். திருநீர் பூசி தேவாரம் பதிகம் பாடி பாண்டியனுடைய கூன்னு மிருத்தது, பீலி வெந்து உயர் ஆலி வெந்து அசோகு வெந்து அமன் மூகர் நெஞ்சிடை பீதி கொண்டிட வாது கொண்டு அருள் எழுது ஏழு பேணி அங்கு எதிராறு சென்றிட மாறனும் பிணி தீர. அதையும் பாடியிருக்கார். சொல்லிண்ட பல, இப்போ நம்ம எனக்கு ஐ திங்க் சிவராத்திரி ராத்திரி பூரா வரும் பேசுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணால் போட்டுடலாம், எல்லாருமா கோச்சுன்னுடாதீங்கோ. அதே மாதிரி ராவணன் என்ன பண்ணால், கைலாசத்தை போய் எடுக்கிறான். ஏன்னா பார்வதியோட உடலோட இப்போ அவர் பேசின்னு இருக்கும்போது ராவணன் வந்து குபேரனுடைய அந்த புஷ்ப விமானத்தை வந்து எடுத்துன்னுட்டான். இவனுக்கு சொந்த விமானமாக குபேரனுடைய விமானத்தை எடுத்துன்னு வரான். ஏன்னா வழியில் கையில் மறைக்கிறது, என்ன இந்த மறைக்கிறது இந்த மலை என்னுடைய வழியில், இது என்ன மலை எடு அதை கையை அடியில் விட்டான். என்ன பண்ணார், விரலை ஊன்றினார். அப்படி அதுதான் வலித்து தோல்மலை ராவணனானவன் எடுத்த போது உடல் கீழ விழவே செய்து மகிழ்ப்பொர் பாத சிவாய நமோகர சம்புபாலா. அது மாதிரி பாடுறார். அதேதான் அறுவரை எடுத்த வீரன் நெறிபட விரற்கள் ஊனும் மரணிடம் இருக்குமாயி. அந்த ராவணன் அவனுடைய கை, அதுவும் கை நெறிஞ்சு என்ன பண்ணானா, அந்த அருந்து போன அந்த விரலையே தான் தந்தியா வச்சுண்டு சாமகானம் பாடுறானோ. எப்படியாவது இந்த சிவனுடைய அருளை திரும்பி வாங்கினேன்னு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சாமகானம் கேட்டால் அவர் மயங்கிடுவர். அதனால் அந்த அருந்து போன விரலையே ஒரு தந்தியாக வச்சுண்டு யாழ் மாதிரி மீட்டு ஞாபகானம் பாடி அவருடைய அருளை அவன் பெற்றான் அப்படின்னு நம்ம புராணத்தில் படிக்கிறோம். இது மாதிரி இப்போ அட்ட வீரட்ட செயல்கள் ஏற்கனவே பார்த்தோம். திரிபுர தகனம், காம தகனம், காலசம்ஹாரம், அது மாதிரி அந்த திரிபுரம் எரித்தது இல்லையா, அதெல்லாம் பார்த்தாச்சு நம்ம. கரிவுரி போர்த்தியது, அதே மாதிரி உபதேசம், சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரம், இப்படி எல்லாம் பாடியிருக்கார். சரி, நடனம்னு எடுத்துக்கலாம். சிவபெருமானா உடனே நமக்கு நடனம் தானே. ஓகே, நான் பேசிகிட்டே போயிடுவேன் பாவம் இருக்கு. அந்த நடனம் நம்ம எடுத்துக்கும் போது என்னாகும்னா, அதை பார்த்தேன்னா நடனம் வந்து நடனம் எடுத்தன ஏற்கனவே நான் சொன்னேன்ல, விந்து நாதமும் அஜபையும்னு வருது அந்த சிவயோகத்தில். அஜபை அஜபா நடனம்னா என்ன, ஜபம்னா ஜபிக்கிறது, அஜபா நடனம்னா வாய் அசையாது மனசுக்குள்ளே ஜபிக்கிறது. திருமாலினுடைய மார்பில் சிவன் அமர்ந்திருக்கிறார். திருமால் மூச்சு விடும்போது அவர் யோகி அறிதுயில் துயிருகிறார்.
யோகி இல்லையா, அந்த யோகி மூச்சை அடக்கி உள்ள அவர் அந்த மூச்சு விடும்பொழுது இவர் ஜாலியாக நடனம் ஆடின்னு இருக்காராம். இந்த மூச்சு காத்து பொங்கி எழும்பொழுது இவர் நடனம் ஆடுறார். சரி, அந்த காத்து மட்டுமா, இவன் வேற தலைமையில் ஆதிசேஷன் உட்காந்து அவன் வேற மூச்சு விடுறான், அந்த காத்துலேயும் ஆடுறாராம். இவர் ரெண்டு பேருமா சேர்ந்து பார்க்கடலில் உட்காந்துருக்கா, அந்த அலைகள்லாம் வீசின்னு இருக்கு, அதுலேருந்து ஒரு காத்து அடிக்கிறதாம். இவர் பாடு ஜாலியாக நடனம் ஆடின்னு இருக்காரு. தான் அஜவா நடனம், தியாகேசர். தியாகேசர் கோவிலில் தினமுமே சாமியை எடுத்துகிட்டு ஆடி நாடினு போவா. இந்த அஜவா நடனம் அவ்வளவு பிரசித்தி நமக்கு திருவாரூரில். அந்த அந்த ஊர் பற்றிலாம் கேட்கும்போது ஒரு ஒருத்தரும் போயிட்டு வரும்போது நான் நினச்சிப்போம், இந்த அருணகிரி உலா என்ற கட்டுரையினால் அந்த கடவுள் அடித்த ஒரு பெரிய ஒரு வரம் எழுதுன்னு சொல்லிட்டார் எடிட்டர். சரி, எழுதுவாங்க, எழுதலாம், கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு எழுதினா. இந்த ஊருக்கெல்லாம் போகும்போது இந்த வியப்பு தான் தாங்கவே முடியல. எப்படிப்பட்ட ஒரு கல்ச்சர் நம்மள்ட்ட இருக்குது, எதையோ கல்ச்சர்னு சொல்லிட்டு இருக்கோமே, இதெல்லாம் இல்லையா கல்ச்சர், இதெல்லாம் இல்லையா நம்மளுடைய ஒரு நம்மளுடைய தெம்பு இல்லையா இதெல்லாம். அது மாதிரி அஜவா நடனம் ஆடுறார். திருவாலங்காடில் காளியோட நடனம் ஆடினது எல்லாம் பாடியிருக்கார். அப்புறம் முயலகனை மிதித்து ஆடுகிறார், அதாவது நான் என்கிற ஆணவத்தை காலுக்கடியில் போட்டு மிதித்து நடனம் ஆடுகிறார். அப்புறம் கொடுகொட்டி நடனம்னு பேரூரில், கொடுகொட்டி நடனம்னு ஒரு நடனம், அது ஆடுகிறார் பேரூரில். பௌரிக்கூத்துன்னு ஒரு இடத்துல வரும், அது ஒரு நடனம். திருமால் மத்தளம் கொட்ட நடனம் ஆடுறாராம், அது ஒரு நடனம். என்ன, நான் எதுவுமே சொல்லலை, எல்லாம் அந்த நம்ம மதானியில் இருக்கிற பாடல்கள் தான் அதில் இருக்கிறது. திருமால் மத்தளம் கொட்ட அவர் நடனம் ஆடுறார். திருமால் தாளம் போடுறாராம், தாளமிட கைத்தாளமிட அவர் நடனம் ஆடுறாராம். சாங்கரி பாடியிடன்னு ஒரு பாடுறோம் பாட்டு, சாங்கரி பாடி இட பாடிண்டே தாளமும் போடுறா, அந்த தாளத்துக்கு அவர் நடனம் ஆடுறாராம். சாங்கரி பாடியிட ஓங்கிய ஞானசுக தாண்டவம்னு வரும், அந்த தாண்டவத்துக்கு பேர் ஞானசுக தாண்டவம். அது அந்த கும்பகோணத்தில் அந்த நாகேஸ்வரம்னு ஒரு, திருநாகேஸ்வரம் இல்லை, கும்பகோணத்து பக்கத்தில் நாகேஸ்வரத்தில் அதுக்கான அந்த சிற்பம் இருக்குது, ஞானசுக தாண்டவம் ஆடுற சிற்பம். இப்படி இப்படி எதுவும் சொல்லிகிட்டே போகிறோம். அதே மாதிரி பாண்டியனுக்காக கால் மாறி ஆடினதை மறக்கலாமா? சோழன் வந்து, சோழனுடைய தூதன் வந்து சொல்கிறான், ஏன்னா எங்கள் ராஜா கத்தனை கலையும் தெரியும் உனக்கு தெரியாது, என்ன ஆய கலைகள் 64 எனக்கு தெரியும், என்ன நடனம் தெரியாது உனக்கு? ஆமாம், நடனம் தெரியாது. சரி, நடனத்தை கற்றுனுடுவோம் சீக்கிரமாக போ, விட்டிய விட்டிய ஆடுற நடனம் ஆடுற ராஜா. காலை வலிச்சு தொலைக்கிறது ஆட நடக்கிறதே பிரச்சனையாக இருக்கீங்க, காலை நடனம் ஆடி நடனம் இந்த வயசில் கற்றுக்கலாம் வேற, முடியவே இல்லை. நடுராத்திரி போகிறான் சிவனுடைய சனி சோமசுந்தரத்தை போய், அப்பா இந்த மாதிரி ஒரு நடனத்தை கற்றுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணி எனக்கு கால் ஓஞ்சு போச்சு, யுகயுகமாக நீ நின்றுருக்கே, எப்படி இடது பதம் தூக்கி அந்த வலது காலை ஊனி நின்றுட்டு இருக்கேன், நீ உனக்கு கால் வலிக்காதா? நிச்சயமாக உனக்கு கால் வலிக்கு, நீ சொல்ல மாட்டேங்கிறேன், எங்களுக்காக நீ கால் மாறி ஆடி தான் ஆகணும், இல்லாட நான் செத்தே போயிடுவேன். அவனுக்காக அங்கே சுவாமி கால் மாறி நடனமாட அதை விராலி மலையிலே பாடுறார். ஏறாள் கூட மாடக்கூட மதுரையில் மீதேறி கால் மாறி ஆடும் இறையவர் ஏழேழு பேர்கள் பொருள் அதிகாரம். அது இன்னொரு கதை, அதுவும் அப்படிதான். சிவபெருமான் வந்து அகப்பொருள் இலக்கணமே எங்களுக்கு இல்லையேன்னு புலவர்கள்லாம் சொல்கிறார். 49 பேர் சொல்கிறா அகப்பொருள் இலக்கணமே இல்லைன்னு சொல்ல, சிவபெருமான் சரி நான் எழுதி தரேன் அப்படிங்களா, எழுதி வச்சுட்டார். எழுதி வச்சார்னா நான் ஒரு உரை போடுறேன், நீ ஒரு உரை போடுறேன், என்னோட தான் அத்தனை பேரும் சண்டை போட்டுக்கிறா. உடனே ஒரு முதியவர் வேஷத்தில் வரார் சிவபெருமான் வந்து. ருத்ரஜன்மர்னு செட்டி வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கான், 5 ஊம குழந்தை. அவனை கூட்டின்னு வந்து இந்த சங்கப்பலகையில், சாரதா பீடம் சொல்கிறோம் இல்லையா, அந்த சங்கப்பலகையில் அமர்த்து அவன் உனக்கு எல்லாம் சொல்லுவான், கேளுப்போ. அப்படியா, ஊம குழந்தையா, அதை எப்படி சொல்லணும்? அது கேட்ட உடனே அந்த பிடிச்ச உரை, அந்த சரியான உரை வரும்பொழுது அவன் என்ன பண்ணுவான், புலகாங்க இந்த மடையும் கண்ணில் இருந்து ஜலம் வரும், ஆனந்த பாஷ்பம் வரும், மயக்கூ செரியும், அப்படியே தவிப்பான் அந்த குழந்தை. அதை பாருங்க, உன்னை பார்த்தா கடைசியில் நக்கீரர் உரை சொல்லும்பொழுது இந்த எல்லாது பாணினி சொல்லும்பொழுது கபிலன் சொல்லும்பொழுதும் வருகிறது, ஆனால் நக்கீரர் சொல்லும்பொழுது மட்டும்தான் அந்த அந்தனர் கூறிய அத்தனை அந்த அடையாளங்களும் அவருக்கு வரும்பொழுது சுவாமி அது மாதிரி பண்ணுறார். அதை பாடியிருக்கார். எதை பாடலை இப்படி சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். மான் மழு ஏந்தி பாடி ஆடியிருக்கிறார், அனல் ஏந்தி ஆடியிருக்கிறார், தான் என்ற அகந்தியை அழிக்க ஆடியிருக்கிறார், பொற்சபையில் ஆடியிருக்கிறார், சிற்சபையில் ஆடியிருக்கிறார், அஜத சபையில் ஆடியிருக்கிறார், தாமிர சபையில் ஆடியிருக்கிறார், எல்லா சபையிலும் ஆடுகின்ற அந்த ஆட்டம் எதுக்கு? நம்முடைய ஆட்டத்தை அடக்க. இது என்னுடைய கருத்து இல்லை. பூனாலிருந்து ஒரு அன்பர் வாட்ஸ்அப்பில் போடுவாள், வாட்ஸ்அப் பிரயோஜனமாக இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன் நான், அதை ஒதுக்கப்படாது. அந்த லேடி அவள் அழகாக எழுதியிருக்கா, எல்லா ஆட்டமும் ஆடி நம்முடைய ஆட்டத்தை அடக்கும் ஆட்டம் அவருடைய சிவபெருமானுடைய அந்த ஆட்டம் அப்படின்னு சொல்லி அதை நம்ம பண்ணும்போது, கரந்த பால் கண்ணலோடு நெய்கலந்தார்போல் அப்படிங்கிறார் மாணிக்க வாசகர். அது மாதிரி அந்த சிவபெருமானையும் அந்த சிவகுமரனையும் சேர்த்து 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 இவ்வளோ அழகாக எல்லா இடத்துலையும் பாடுறார். அதுக்கு ரொம்ப ஒரு பிஃபிட்டிங் அந்த அந்த இந்த இசைப்பேருரைக்கு ஒரு முடிவாக ஒரு ஒரு அதாவது ஒரு டெம்பரரி ஒரு முடிவாக ஒரு பாடலை சொல்லலாம்னா அது நிச்சயமாக ஜெய ஜெய அருணாத்ரி தான்.
யாருமே அதுக்கு மறுபடியும் சொல்ல மாட்டேன். அந்த ராகமாகட்டும் அந்த பாடம் சிவயனமா சிவயன எப்படி வேணா திருப்பிப்படுங்க. திருமூலர் சொன்ன கருத்து தான் அது. நிறைய திருமூலருடைய கருத்து, பட்டினத்தாரோட கருத்தெல்லாம் ரொம்ப அழகாக சொல்கிறார். அது மாதிரி இங்கே ஜெய ஜெய சரணாத்திரி எனும் அடியர்க்கு இருவினை பொடியாக்கிய சுடர் வெளியில் ஆகாசம், ஆகாச தலம் இல்லையா சிதம்பரம், இருவினை பொடியாக்கிய சுடர் வெளியில் திருநடம் இது பார்த்திடும். வித்தின் இன்வெர்டட் காமா போடணும் பாடும்போது, மனசுக்குள்ள போட்டுக்கணும். ஜெய ஜெய சரணாத்திரி எனும் அடியர்க்கு இருவினை பொடியாக்கிய சுடர் வெளியில் திருநடம் இது பார்த்திடும் என மகிழ்பொர் குருநாதா. ஒவ்வொரு வரியும் அந்த பாட்டில் வர ஒவ்வொரு வரியும் நமக்கு ரசித்து ரசித்து அப்படி கேட்கலாம் மாதிரி இருக்கும். அந்த பாட்டையும் கேட்டுவிடலாம். ஜய ஜய அருணாதிரி சிவய நம, ஜய ஜய அருணாதிரி சிவய நம, ஜய ஜய அருணாதிரி நம சிவய மொழி பாசுமை
ஜெய அருணாத்திரிதனின் விழிவைத்து ஹர ஹர சரணாத்திரி என உருகி ஜெய ஜெய குரு பாக்கியம் என மருவி. இந்த குரு காட்டித் தந்தது, குருவாக இறைவன் வந்தான், இறைவன் குருவை அமக்கு அனுப்பி வைத்தான். குரு பாக்கியம் என மருவி சுடர்த்தாளை சிவ சிவ சரணாத்திரி ஜெய ஜெயன சரண்மிசை தொழுதேத்தி அந்த சுவை பெருக திருவடி சிவ வாக்கிய கடல் அமுதை குடித்து இந்த இசைப்பேருரையை நிறைவு செய்கிறோம். முருகா 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 முருகா